ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான தாலி மெனு தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் எண்ணெய் சேர்க்காமல் ஃபுல்கா சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரொட்டி பண்ணி பன்னீர் கிரேவி. இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் இருக்கும், டின்னருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தாங்க காமிக்க போகிறேன், ஏன்னா நான் பன்னீர் கிரேவி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபுல்கா வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஒரு வாக் இல்லை பெரிய பேனில் வந்து நான் பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு காரம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு அதை எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. பன்னீர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினா போதும். ப்ளஸ் இந்த பேனில் வந்து சீக்கிரமாகவே எல்லாம் ஹீட் ஆகிடும், அதனால் சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3-4 பல்லு பூண்டை நான் சேர்த்துக்கிறேன், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போது பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக மாறணும். அது மாறின உடனே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 4-5 அளவு வெங்காய தாள் இருக்குது தெரியுங்களா, அது வந்து கீழே வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு இல்லைன்னா தப்பு, இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கேரட்டு இந்த மாதிரி கியூப் கியூப்பாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். வெங்காயம் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது, அதனால் இது சீக்கிரமாக வெந்துடுங்க. ஸோ கேரட் வந்து ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட வீட்டில் பச்சை மிளகாய் காலி ஆகிடுச்சு, அதனால் நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ரீரச்சா சாஸ், இது வந்து ரெட் சில்லி சாஸும் சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சாஸ் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கணக்கு தாங்க. நம்ம காரம் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கி ஒரு தீர ஸ்மெல் மாதிரி வரணும், அந்த டைமில் வந்து பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க, ரொம்ப தீஞ்சிரும். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் 2 கப் பாஸ்மதியை ஒரு 30 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு ஒரு குக்கரில் 2 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுறேங்க. அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப அதிகமாக வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா, அந்த சாஸ் எல்லாமே அந்த காயோடு சேர்த்தும் ரைஸ்லையும் இறங்கணும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. பன்னீர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பரான டேஸ்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஏன்னா பன்னீருக்கும் தனியாக ஃப்ளேவர், அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும், அந்த உப்பு காரம் கொஞ்சம் தெரியும் சாப்பிடும்போது, உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஈக்குவலான டின்னர் மெனு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு ஃபுல்கா, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், ஒரு 1/2 பாயில், கூடவே ஃபுல்காக்கு பன்னீர் பட்டர் மசாலா, இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கம்ப்ளீட்டான மீல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் மெனு, திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது பண்ணலாம். இந்த மெனு பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தாங்க ஆச்சு. இந்த ஐடியா வந்து வெஜிடபிள் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே பண்ணுற வரைக்கும் 1 மணி நேரம் தாங்க ஆச்சு. என்னங்க பிடிச்சதுங்களா? பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.